தமிழ்நாடு முழுக்க இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் வாபஸ். போராட்டத்தை தற்காலிகமாக திரும்ப பெறுவதாக உயர்நீதிமன்றத்தில் தொழிற்சங்கங்கள் தகவல். நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக உயர்நீதிமன்றத்தில் தொழிற்சங்கத்தினர் உறுதி. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என போக்குவரத்து கழகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதற்கு அமைச்சர் சிவசங்கர் வரவேற்பு. வரும் 19ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அறிவிப்பு. ₹1000 ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டம் தொடக்கம். ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலை கடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மணிப்பூரில் ராகுல்காந்தியின் யாத்திரைக்கு அனுமதி மறுப்பு. பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதி இல்லை என மணிப்பூர் அரசு விளக்கம். ஈரோடு காலிங்கராயன் கால்வாயில் சட்டவிரோதமாக கலக்கும் சாய கழிவுகள். தண்ணீர் செந்நிறமாக மாறிய நிலையில் விதிகளை மீறும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். வைகை அணை திறப்பால் வைகை ஆற்றில் கரைபுரண்டோடும் தண்ணீர். சிம்மக்கல் தரைப்பாலம் அருகே தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தாம்பரம் நெல்லை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னை தூத்துக்குடி இடையே முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் மேகமலை அருவியில் குளிக்க தடை விதிப்பு. நீர்வரத்து குறையும் வரை தடை தொடரும் என வனத்துறை தகவல். மகர ஜோதியை முன்னிட்டு சபரிமலையில் குவியும் பக்தர்கள். சாமி தரிசனம் செய்ய 15 முதல் 20 மணி நேரம் வரை காத்திருப்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சயானியிடம் நாளை மீண்டும் விசாரணை. கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவு. கோவை மாநகராட்சியில் அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல். ஒரே வாரத்தில் 101 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.